அண்ணனுடைய குரல் எடுக்கிறனா கமல் அந்த வாய்ஸ் நாங்கள் 40 times கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ அற்புதங்க அந்த குரல். அப்படியே கேட்க கேட்க அவருடைய குரலை பிரிக்கும், எம்ஃபசைஸ் தனியாக பிரிக்கும், ரித்தம் தனியாக பிரிக்கும், பிச்சு தனியாக பிரிக்கும், இன்டென்சிட்டி, அந்த குரலுடைய தன்மை பிரித்து பிரெயினில் கொண்டு போய் ஹிப்போ கேம்பஸ்ன்னு ஒன்று இருக்குது பிரெயினுக்குள்ளே, அதான் மெமரி சென்டர், அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிடும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்க கேட்க ஒரு ஃப்ரீக்குவன்சி இறங்கிடும், லோக்கோமோட்டிவ் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். அது பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நானும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு அற்புதமான டாக்டர் பிரச்சனை கை தட்டி தப்பிடாது, நன்றாக கை தட்டி ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி. அவ்வளவுதான். ஸோ ஒரு நேசல் பேஸ் வாய்ஸ்னா ஒரு இசைஞானிய எங்கிருந்து கொண்டு வரணும்னா நேசல் பேஸ் வாய்ஸ், அந்த நேசல் பேஸ்ல இருந்து வரணும். விடிய காலையில் கோமாதாவுடைய குரலை கேட்கணும், அதுக்கு அதுக்கு கோவிலுக்கு போகணும், அந்த சிவன் கோவிலில் போய் காலையில் கேட்டால் தான் அந்த டோனை பிடிக்க முடியும். அப்படி நேசல் பேஸ்ல இருந்து எப்படி அப்படி கன்வர்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. கன்வர்ஷன் தான் அந்த டெக்னாலஜி. இவ்வளோ விஷயம் பண்ணுறோமே, ஒரே ஒரு ஒரு ஷார்ட் நோட்டை பேஸ் நோட்டாக மாற்றாத முடியாது டாக்டரால். அதனால தான் அவருக்கு ஈஸியாக போய் செல்லலாம், இவ்வளோ பெரிய டெக்னாலஜி கொடுத்தவர். ஓகே, என்னப்பா பா 002 யாருடைய நம்பர் வண்டி? அவர் இந்த ஃபங்க்ஷனில் வரல சார், வேற ஏதோ ஃபங்க்ஷனில் போயிருக்காரு 002. ஏன்னா அது காது முகு தொண்டை டாக்டருடைய ஃபங்க்ஷன், யாராக்கும் காது கேட்கும். தலாயலாமா என்ற புத்த மத தலைவர் 2017 தடவை கை தட்டியே கேன்சர் நோயை குணப்படுத்திய வரலாறு இருக்கு. நல்லா தான் தட்டுங்களேன். எப்படி அந்த நேசல் பேஸ் வந்து கன்வர்ஷன் பாருங்க, இசைஞானுடைய குரல் கன்வெர்ட் ஆகுது பாருங்க, எப்படின்னு பாருங்க. கலையினுடைய இந்த பொக்கிஷம் இதை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஸோ அதனால் தயவு செய்து இங்கே இருக்கிற நண்பர்கள் உங்கள் குரலை பாதுகாத்துங்க. தயவு செய்து சொல்கிறேன், டாக்டர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் பியூபர்ஃபோனியாவில், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன், தாமு இதை நீ மறக்காமல் சொல்லு மக்களுக்குன்னு. தயவு செய்து சாப்பிடும் போது பேசாதீங்க, டிவியை பார்த்துக்கிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க. வாட்ஸ்அப் பார்த்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டு அழிஞ்சு போயிடுறாங்க, நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கூட்டத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் முன்னாடி வந்திருக்கிற நம்மளாவது ஒரு 100 வருஷம் வாழ்வோமே, கொரோனாவில் ஜெயிச்சிட்டோமே, எவ்வளோ பெரிய சாம்பியன் இல்லை நம்ம, தொடர்ந்து ஜெயிப்போமே. அந்த வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் பண்ண லபக்கு லபக்குனு இது என்ன உள்ள போதுன்னு கூட தெரியாமல் போனால், உள்ள டயஃப்ரம்னு ஒருத்தர் இருக்கான், அது வாழ வைக்கிறதுக்காக கடவுள் வச்சது டயஃப்ரம். கீழே இருக்கிற ட்ரங்கையும் அந்த லங்ஸையும் பிரிக்கிற ஒரு பார்டர், இது பார்டர் செக்யூரிட்டி. நீங்க சாப்பிட்ற உணவு டக்குன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, முதல் நாள் பாக்குறேன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏசியில உட்காந்துட்டு, அவர் பாண்டு சாப்பிட்ற நல்ல ஆள், படிச்சவரா இருக்காரு, நல்லா இருக்காரு, நான் ரொம்ப பேசல, எனக்கு தெரியல, அவருக்கு படம் பாக்குறவரு கிடையாது, தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம்டு. நானா போயிருக்கு, நான் தான் நடிக்கிறது தாமடி எதுக்கு அல்பதனமா, அதனால அவரா கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா கரிசு வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன், நல்லவன். அவர் சினிமாவை பாக்குறது இல்லை, ஆனா போனை வச்சுக்கிட்டு பேசுறாரு, ஏதோ சாப்பிட்டா இருக்காரு, ஏறிச்சு பார்க்க பறக்க ஏறி தும்னா பாருங்க, மனுஷன் இரும்பி கீங்க அப்படி இப்படின்னு போட்டு ஒரு ஹெல்ப் கூட கேட்க மாட்டேங்கிறாரு, யாருக்கிட்ட பேசுறதில்ல போடுறது. அப்புறம் நான் போய் ஒரு பின்னாடி போய் இறுக்கி கட்டி பிடிச்சோன்னு பயந்துட்டாரு, இவருக்கு பின்னாடி வந்து பிடிக்கிறானு போட்டு அந்த டயஃப்ரம் ஒரு குத்து குத்து எடுத்த உடனே அப்படி வந்துச்சு வெளியில, தேங்க் பண்ணாரு. இது எப்படி தெரியும் இந்த டெக்னாலஜி? அதுக்குதான் ஒரு மருத்துவன் நண்பனா இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பனா இருக்கணும் ஒரு மருத்துவன். ஏன்னா அவர் தான் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சவர் இந்த உடலை பத்தி. நம்ம கிட்ட லிவர் எங்க இருக்குன்னு தெரியாது, கல்லீரல் எங்க இருக்கு, நான் கேட்டேன் வச்சுக்கல, கண்டத்த கை வைப்பீங்க, எங்க யாராவது ஒருத்தர் லிவர் எங்க இருக்கு காட்டுங்க பாக்கலாம். ஆனா பாருங்க, 4 பேர் உட்காந்து டிவியில பேசுவாங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன தெரியும் உங்களுக்கு, ஸ்பிளீன் எங்க இருக்குன்னு தெரியாது, கொட்ட சிறுகுடல் என்ன வேலை பண்ணு தெரியாது, டியோடன் எங்க இருக்கு, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, தெரிஞ்சவர் அவர் மட்டும்தான். அதனால மருத்துவர்களை நம்ம கடவுளா பாக்குறோம் இல்லையா,
ஃபியூச்சர் ஃபோரியாவை கிளியர் பண்ணி கொடுக்குறாப்பாங்க மனுஷன். குரல் ஸோ அதனால் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிறீங்க, என்னோட வயசில் பெரியவங்க இருக்கீங்க, சின்னவங்களும் இருக்கீங்க. ஏதோ ஒரு புண்ணியம் சினிமாக்குள்ளே பயணம் பண்ணோம். மிகப்பெரிய ஜாம்பவான் என்னை வந்து திரையில் அறிமுகப்படுத்தினர். அதுக்கும் பலகுரல் நிகழ்ச்சி தான் காரணம். இன்னொரு பலகுரல் நிகழ்ச்சிக்கு என்னை கொடிசியா ஹாலில் கூப்பிட்டாங்க கோயம்புத்தூரில். சார் கலாம் சார் வராரு சார், நீங்கள் வாங்கன்னு காலையிலே போயிட்டேன். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு. 12 மணிக்கு தான் என் ப்ரோக்ராம். எதுங்க 12 மணிக்கு என் ப்ரோக்ராம்னு கேட்குறேன். கலாம் சார் போனதுக்கப்புறம் உணவு கொடுக்குறோம் எல்லாருக்கும், கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது, நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஓகே ரைட், செவிக்கு உணவு கொஞ்சம் பேர் இருப்பாங்க எனக்காக. ஆனால் கலாம் சார் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த 1 ஹவர் நான் டேக் கேர் பண்ணுறேன் மிமிக்ரி கலையில், மறுபடியும் 1 ஹவர் லேட். 2 ஹவர்ஸ் ஆச்சு, 45 மினிட்ஸ் கிடைச்சில. 2 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் நான் மேடையில் ஹேண்டில் பண்ணுறேன் மாணவர் செல்வங்களை. இந்த கடைசி 40 மினிட்ஸில் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என் டீச்சர் தான் எனக்குள்ளே இருக்கிற ஆட்டை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல சொல்ல, என் டீச்சருடைய மகிமையை சொல்ல சொல்ல, எனக்கே தெரியாமல் பார்த்தா அவ்வளோ பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க கீழே. எனக்கே ஆச்சரியம், என்னுடைய அனுபவம் அவங்கள வந்து ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. கலாம் வந்துட்டார் உள்ளே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மேடைக்கு வந்து பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு பர்சனலாக கேட்குறாரு, நீ வந்துடு மாணவர் செல்வங்களுக்காக, உன்னை எனக்கு கொடுத்துறேன்னாரு. இதை விட என்னங்க வார்த்தை வேணும், உன்னை எனக்கு கொடுத்துறேங்கிறத விட வார்த்தை என்ன இருக்குது, தெய்வீக வார்த்தை. கொடுத்துட்டேன், 10 வருஷமாச்சு. ஆனால் அவர் போவாருன்னு தெரியாது. இருந்தாலும் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற பெரிய மந்திரத்தோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆகவே நண்பர்களே, எல்ஐ எஃப்இல எஃப் எடுத்துட்டா என்ன இருக்கும், என்ன மௌனமாயிட்டீங்களே, உங்களுக்கு யாருக்கும் பியூபர் ஃபோனியா கிடையாதே, நல்லா பேசலாமே. என்ன இருக்கும் எல்ஐ எஃப்இல எஃப் எடுத்துட்டா வெறும் லை தான் இருக்கும், எல்லாமே பொய்யாயிடும். தட் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எந்த ஃப்ரெண்ட்ஷிப், சின்ன வயசுல நம்ம கூடவே வந்தானே நண்பன், அவன் இல்லை. உண்மையான நண்பன் யாருன்னா கருவறிலிருந்தே நம்ம கூட வராம பாருங்க, அவன் தான் உண்மையான நண்பன். இந்த உடல் தாங்க நம்மளுடைய சிறந்த நண்பன், இவன் தான் நண்பன். இந்த உடல் இல்லைன்னா எல்லாமே பொய்யாயிடணும். யோசிச்சு பாருங்க, அவர் இறந்துட்டாருங்க. எங்க இறந்தாரு அவரு, உடலை விட்டு இறங்கிட்டாரு. நிறைய பேர் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லு, உயிர் போல, உயிர் அங்கதான் இருக்கு, உடம்பு போயிடுச்சு பூமிக்கு அடியில. உடல் இழந்தார் தான் நியாயப்படி சொல்லணுமே தவிர, நம்ம உயிர் இழந்தார் சொல்றோம். உடல் தான் கீழே போயிடுச்சு, உயிர் அங்கதான் இருக்கும், அது சுத்தி சுத்தி வரும் அந்த ஆன்மா. சாமினால உடல் இன்னும் நண்பனை நீங்க பத்திரமா பாத்துங்க, அதை பத்தி படிக்கலாம். நம்ம உடல் 1000 கதை சொல்லும், அதுங்க 14 பேர் இருக்கானுங்க பாருங்க நண்பர்கள். 2 பேர் கிட்னி இருக்கான், அது கூட பேசி பாருங்களேன், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ நமக்கு சொல்லும். அது எப்படி யூரினை வெளியே கடத்துதுங்கிறதுல கரெக்டா பேசும். இங்க இருக்கு கல்லீரல், 500 வேலை செய்யுது, எனக்கு தெரியாது 500 வேலை செய்யுது. எவ்வளவு அழகு, சிறுகுடல்ல 3 பகுதி இருக்குங்கிறாங்க, மலக்குடல் அவ்வளவு விசேஷம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்மெல் ப்ரூஃப் இல்ல, ஒரு ஸ்மெல்லு கூட வரலையே உள்ள, அவ்வளவு அழகா பேக் பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு அதிசயம் இல்லையா. கைத்தட்டுங்களே, அவருடைய உடல் என்ன நண்படுத்து. அதுல குரல், அதுல குரல். இப்போ டாக் மாதிரி கத்துறோம்னா உள்ள இருந்து ரெஸ்பிரேட்டர் இருந்து வரும், ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வெளியில இருந்து சவுண்ட் உள்ள போறோம். இது உள்ள போகுது, ஒரு டாபர் மேன் வேணும்னா உள்ள போனோம், ஆனா கண்டினியூ எழுதுனவன் நாய போட்டோம்னா டயஃபிரம் கிழிஞ்சிடும். உஷாரா இருக்கணும். அதனால நண்பர்களே, தயவு செய்து, எத்தனை பேர் 70 வயசை கடந்தவங்க தைரியமா கை தூக்குங்க ஒரு நண்பனா. எஸ், நீங்க பெருசா யோகா எல்லாம் பண்ண வேண்டாம், காலையில உட்காந்து ஒரு 4-5.5 மணிக்கா கை தட்டுங்க ஒரு 500 தடவை. இந்த பாருங்க, அவர் கரெக்டா செய்வாரு, ஆனா அவர் ஷேர் பண்றதுக்கு டைம் இல்லை. டாக்டர் கரெக்டா பண்ணிடுவார், அதெல்லாம் அவருக்கு அவர் வேலையை அவர் கரெக்டா பண்ணிப்பாரு. சும்மா ஒரு 100 தடவை தட்டுங்களேன், செஞ்சுரி போடுங்களேன், அழகா. என்ன கை தட்டின என்ன தாமு சார், அதுக்கு நைட்டு 1 மணி தட்டினா பக்கத்து கொடுக்குற காலி பண்ணி போயிடுவான். இது கரெக்டாக ஒரு 5.5 மணிக்கு எல்லாரும் தூக்கத்தில் அப்படி டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லை, பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் அப்படி தட்டினீங்கன்னா என்ன பண்ணா, இந்த கைக்கு உள்ள பிடிக்கிறார் பாருங்க, அடுத்த மருத்துவத்தை பிடிக்கிறார் பாருங்க. கைக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குதுங்க, நிறுத்தாதீங்க என்ன, மினிஸ்டர் வரும்போது தகவல் தெரிஞ்சிடும். உள்ளுக்குள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு, அதான் சுஜோக்குன்னு சொல்றேன். எஸ்யூனா உள்ளங்கை, ஜேஓகேனா உள்ளங்கால். இந்த உள்ளங்கையில் இங்கே பாருங்க, இதெல்லாம் லங் பாயிண்ட்டுங்கிறான், கரெக்டாக இருக்குங்க, சும்மா இல்லைங்க, சின்முத்திரா.
இது ஹெட், இது ஹெட் ரெண்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா லங்கனுடைய லோயர் பார்ட் கனெக்ட் ஆகுது, கண்டுபிடிச்சிட்டேன். சின் மாயமுத்ரா லங்கனுடைய மிடில் லோப் கனெக்ட் ஆகுது. நம்புறது நம்பாத உங்க இஷ்டம், நம்பினா வாழ்க்கை, நம்பலாம் வாழ்க்கை போச்சு. அதே மாதிரி ஆதி முத்ரா லங்கனுடைய டாப்பு, மூணு சவுண்டு காலையில் நாத பிராணயமா, இந்த சவுண்டு வந்து உடையக்கூடாது. ஃப்ளோவில் போச்சுன்னா தொண்டை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இதே உடையுதுன்னா அப்படி போச்சுன்னா தொண்டையில் ப்ராப்ளம். அடுத்து சின் மாய முத்திரால ஊ, அப்படி போச்சுன்னா அவுட், தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. உடனே என்ன பண்ணணும், உடனே டாக்டர் குமரேசன் ஒரு நாட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. அவர் சொன்ன டெக்னிக், உப்பு தண்ணி போட்டு வாய கொப்பிளி, பாலில் மஞ்சத்தூள் போட்டு மிளகு போட்டு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டு மிதமான சூட்டில் குடி. அதுவும் முடியலையா, எதுவுமே நடக்கலையா, மஞ்சளை பற்ற வச்சு மூக்கு வழியை ஏற்றுறான். யார் சொல்லுவா இதெல்லாம், அவர் நினச்சா உள்ள வச்சு பெருசாக பில்லு போடலாமே. கைத்தட்டுங்க இந்த தெய்வத்துக்கு. ஆக மொத்தம் மருத்துவம், அது பெரிய பியூட்டி என்னன்னா, அலோபதி படிச்சுட்டு வச்சுங்களா, அலோபதிக்க படிச்சுட்டோம்னாக்கா எல்லா மருத்துவமும் ஈஸி ஆகிடுது, அவங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ண முடியுது. அந்த மாதிரி உள்ளங்கை நீங்கள் தட்டும்போது இந்த ப்ரெஷரில் இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் பாருங்கள், இந்த பல்பு எரியுதுன்னா சுவிட்ச் அங்கே இல்லை, உள்ளே இருக்குது, அங்கே தட்டாங்க எரியுது. எப்படி எரியுது, வயரே இல்லையே, உள்ளே இருக்குது வயர். அந்த மாதிரி இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸு கனெக்ட் பண்ணுது அழகாக. கால் பேடர் ஸ்டோன் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு குத்துறாங்க, கோலியலி டிசீஸு, கல் நீர்த்து போச்சு. ஆச்சரியப்படுறத தவிர வேறு வழி இல்லைங்க, வேறு வழியே கிடையாது, ஆச்சரியம் தான் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மினிட் காலையில் எவ்வளோ தட்டும். அடுத்து பாருங்க, கையை கோத்துக்கிட்டது பாருங்க, ஒரு பண்ணுங்களேன் எல்லாரும் சும்மா தேய்ங்களேன், ஒரு ஹீட் வரும் பாருங்க. இப்படி தேய்ச்சேன்னா காலையில் ஏற்கனவே என் ஒய்ஃப் என்னை மதிக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி பண்ண நான் கண்டிப்பாக அரலூசுன்னு சொல்லிடுவாள் தாமு, பயப்படாதீங்க. நீங்கள் பண்ண இந்த ரெண்டு கால், இது ரெண்டு கால்ப்பா இது ரெண்டு கால். நீங்கள் போய் கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, இன்றைக்கி நெட்டில் போய் பாருங்கள், இது ரெண்டும் கால், இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு, இது தலை, இதெல்லாம் உண்மையாக இருக்கமா? நம்புனா வாழ்க்கை, நம்பலைனா வாழ்க்கை கிடையாது, ஆரோக்கிய வாழ்க்கை போச்சு. இது ரெண்டுத்தையும் தேய்க்கும் போது போயிடுது, முட்டி வலி கால்கள்லாம் போயிடுச்சு, போயே போச்சு. அடுத்தது நான் பாருங்க, அடுத்தவனை குத்துறது பற்றி, நம்ம கையை நம்மளே குத்தணும், உன் வாழ்க்கை உன் கையில். இந்த பக்கம் 1 மினிட், இந்த பக்கம் 1 மினிட், ஃபுல் அலிமெண்ட்ரிக்கான சிஸ்டம் ஃபுல்லாக எனர்ஜி ஆகிடும். அடுத்தது மேலே இதை பாருங்கள், முதுகு தண்டு எல்லாம் முதுகு, இதெல்லாம் கிட்னி பாயிண்ட்டும் அடிக்கணும், சுரீனு உரைக்கும் பாருங்களேன், முதுகு பெயின் எல்லாம் போயிடுது சார், எல்லாம் வெளியிலே இருக்குது விஷயங்கள். அடுத்தது இந்த லாங், இது வந்து வெர்டிபிள் காலம், இந்த பாருங்க நல்லா தட்டணும், தட்டி 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 இந்த இடம்லாம் லாஸ்ட்டாக அதை பாருங்கள், இந்த ஏரியா இது ஃபுல்லாக கடைசி லார்ஜ் இன்டெஸ்டின் ஏரியா, லாஸ்ட்டில் மணிக்கட்டு, ரிங்கு போடுறோம்ல, வளையல் போடுறோம்ல, பெரிய பெரிய சுவாமிஜிலாம் பாருங்கள் திக்காக போட்டிருப்பாங்க, இந்த ப்ரெஷர் கொடுக்கணும். இதை மெயினாக பத்திரிகை நண்பர்கள் தயவுசெய்து பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு டைம் கிடையாது, காலையில் யோகா பண்ணுறது டைம் கிடையாது. இது என்ன பியூட்டி தெரியுமா, பஸ்ஸில் போகும்போதே பண்ணலாம், ஆனால் சொல்லிட்டு பண்ணணும், சொல்லாமல் பண்ணால் தனி சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. எங்கே வேணால் பண்ணலாம், வைக்கப்படக்கூடாது, நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இருக்கிற டைமுக்கு உங்களுக்கு நான் பேச வேண்டியதே பேசிட்டேன். டாக்டர் குமரேசன் அவர்களுக்கு இந்த இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கு இந்த பெண் குரல் இருக்கிற அந்த குரலுக்கு வைத்திய பேருக்கு இருக்கு, நிறைய பேர் தெரியாம இருந்துச்சு, பெருசாக டச் பண்ணல, ஏன்னா குரலுக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்கு குரல்ல, ஒக்கல் ஒக்கல் இது ஃபார்ம் ஆயிடும், நாடியூஸ் ஃபார்ம் ஆயிடும், எவ்வளவு விஷயம் இருக்குது ஒக்கல் கார்டில் ட்ரீட் பண்றதுக்கு, டான்சிலைட்டிஸ் வந்துடும், அதுக்கு டான்சிலெக்டமி பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம், காதுக்கு விஷயம் பண்ணணும், மூக்குக்கு விஷயம் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி இந்த குரல் மாற்றத்தை கண்டுக்காம விட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க அவருக்கு, அதுக்காக எவ்வளோ பேர் லிபரேட் ஆகிறாங்க தெரியுமா. ஸோ டாக்டர் வாழ்க, நீங்கள் உங்கள் குடும்பம் மீடுலி வாழ்க, உங்களோடு பணிபுரிகின்ற சிவாய் ENT மருத்துவமனை, என்னுடைய நெருங்கிய சகோதரிகள் சகோதரர் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இறைவன் 100 ஆண்டுகள் கொடுக்கட்டும், உங்களுடைய ஆறா யோக்கியமாக இருக்கட்டும். ஆறானா உடலில் வெளிப்படுகின்ற சக்தி, இதோ பல்பு பாருங்களேன், அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குது பாருங்கள், அதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் சிமிட்ஸ் ரேடியேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த பல்பை பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஒளி இருக்கும், நிலாவை பார்த்தா சுற்றி ஒரு ஒளி இருக்கும், நைட்டில் நம்ம கார் பல்பை பார்த்தா ஒரு ஒளி இருக்கும், அந்த மாதிரி உடலுக்கு ஒரு ஒளி இருக்குது, அதான் ஆறா.
உடல் சக்தியின் வெளிப்பாடு. ஆரா யோக்கியமா இருந்தா அது ஆரோக்கியம் என்று அர்த்தம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.